வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகாரங்களை சொல்லிட்டு வரோம். ஒரு ஆண் ஜாதகம், கடகத்தில் ராகு, மகரத்தில் கேது. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கு அந்த கேதுக்கு வெளியில் சூரியன் இருக்குது. ராகு எதுக்கு நேராக கோடை போட்டாச்சுன்னா, கடகத்துலேருந்து மகரத்துக்கு நேராக கிராஸாக கோடை போட்டாச்சுன்னா சூரியன் வெளியே போயிடுது, கேது இந்த பக்கம் வந்துடுது. அப்போ அது ரெண்டு சேம் டிகிரியில் இருக்குது, எக்ஸாக்டாக இருக்குது, உத்திராட நட்சத்திரத்தில் இருக்குது. இந்த உத்திராட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விநாயகர் தலை பின்னமான நட்சத்திரம். பொதுவாக உத்திராட நட்சத்திரம் யாராக இருந்தாலும் கவனமாக இருக்கணும், தலையில் அடிபடும். நிறைய பேர் மண்டையில் உடஞ்சி, மண்டை உடஞ்சி தலையில் ஸ்டிச்சிங் போட்டிருக்குன்னா ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு நடக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தால் தலையை உடச்சி ஆப்ரேஷன் பண்ணுறது, அதே மாதிரி தலையில் அடிபடுறது, தலையில் ஸ்டிச் பண்ணுறது, மூளை சம்மந்தமான தொந்தரவு அவங்களுக்கு வரும். இவங்க ரெகுலராக விநாயகர் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு, ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு வராது. அப்போ இந்த ஜாதகத்தில் சூரியன் வெளியே போயிட்டார், ராகு எதுக்கு நேரம் கோடை போட்டாச்சுன்னா சூரியன் வெளியே போயிடுச்சு. அப்போ அந்த சூரியன் வெளியே போயிட்டார், இவருக்கு அது ஏழாம் இடம், இவருக்கு பரிகாரம் தமிழ்நாட்டில் இல்லை. அவர் எத்தனை தடவை சூரியனார் கோயில் போயிட்டார்னு அவர் கதை கதையாக சொல்கிறாரு. நான் ஜாதகம் வாங்கி கேட்பேன், என்ன பரிகாரம் செஞ்சீங்கன்னு. கதை கதையாக சொல்லுவாங்க, அந்த பரிகாரம் இந்த பரிகாரம், ஐயோ நான் என்னென்னமோ செஞ்சிட்டேன் சார், ஒன்றும் நடக்கலை சார். நாங்கள் நான் சொன்னேன், உங்களுக்கு பரிகாரம் இங்கே இல்லை, உங்களுக்கு பரிகாரம் இங்கே இல்லை, நீங்கள் பரிகாரம் பண்ண வேண்டிய இடம் கேரளம். ஐயோ அப்படின்னாரு, கேரளான்னு பயப்படாதீங்க, போங்க, நான் எதுவும் செய்வனெல்லாம் செய்ய சொல்லலை, போங்க, நெகட்டிவ் பூஜைலாம் கிடையாது. கேரளாவில் இருஞ்சல குடா, இருஞ்சல குடா, இருஞ்சல குடா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இருஞ்சல குடா, இரு இஞ்சன்னா போட்டுக்கோங்க, சல சல குடா, இருஞ்சல குடா அப்படிங்கிற ஊரில் கூடல் மாணிக்கம் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. கூடல் மாணிக்கம் கோயில், சூரியன் தான் மாணிக்கம், சூரியன் ராகு, சூரியன் கேதுல மாணிக்கம்ங்கிற பேர் அங்கே வந்துடும். ஏழாம் இடம் தான் கூடும் இடம்னு அர்த்தம், மகரந்தான் கேரளம்னு அர்த்தம். அந்த வீட்டில் செவ்வாய் பலமாக வரு, செவ்வாய் தான் சிஞ்சர் இஞ்சி, செவ்வாய் தான் இஞ்சி, ராகு எக்ஸ்ட்ரா ஒன்றை சேர்த்துக்கிறது கூட ராகு. அப்போ இருஞ்சல குடா, இந்த ஊரில் இருக்கக்கூடிய கூடல் மாணிக்கம் சிவன் கோவில், கூடல் மாணிக்கம் சிவன் கோயில். காலையில் சூரிய உதயத்திலேருந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும், ஏன்னா மகரம் உத்தராயணம், மகரம் ராசி உத்தராயணம், உத்தராயணம் சூரியன் பலமான அதாவது உத்தராயணத்தை நோக்கி போகக்கூடிய வீடு. காலையில் சூரிய உதயத்திலேருந்து அஸ்தமனம் வரைக்கும் அங்கே இருந்து அவரை பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அவர் போகிறதுக்கு முன்னாடி அது எங்கே போகணும் எப்படி போகணும் இந்த ரூட்டெல்லாம் கேட்குறாரு, அப்புறம் நல்லா சொல்லி. இது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமையாக இருந்து நீங்கள் வழிபாடு மாணிக்க கல் உள்ள மோதிரம் போடுங்க. நான் நவரத்தனங்களை பற்றி இதுவரைக்கும் நான் மீடியாவில் வாய் திறந்ததே கிடையாது, நான் போட்டதே கிடையாது, இது ஒரு அன்புக்காக என்னுடைய நண்பர் கொடுத்தனால போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய வீடியோ ஒன்று விடாமல் சர்ச் பண்ணுங்கள், ஒரு வீடியோவோட ஸ்டோனை பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன். இந்த ஸ்டோனை பற்றி, கருங்காலி மாலையை பற்றி, ருத்ராட்ச மாலையை பற்றி, சாலக்கிராம கல்லை பற்றி இதெல்லாம் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். கிரகத்தை மீறி எதுவும் இல்லை, கிரகத்தை மீறி எதுவும் இல்லை. கருங்காலி மாலைன்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில், அது நல்ல பிஸ்னஸுக்கு, அருமையான பிஸ்னஸ். ஆனால் இருக்கிற கருங்காலி மரத்தை கூட அழிச்சு போடுவாங்க போல் தெரியுது, ஏற்கனவே மலைவளம் இல்லை. கொங்கு மண்டலம் எனக்கு தெரிஞ்சு 22 வருஷத்தில் மழை பொழியாமல் போனது இது தான், மழை பொழிவு இல்லாமல் போனது 22 வருஷம் ஆச்சு. நான் கோயம்புத்தூர் வந்து தென்மேற்கு பருவமழை பொய்த்து போச்சு, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இந்த வடகிழக்கு பருவமழையாவது பொழியணும்னு ஆசைப்பட்றோம். ஒருவேளை சுக்கரன் கீழே இறங்கினா மழை பொழியும்னு என்னுடைய கணிப்பு. சுக்கரன் சிம்மத்துக்கு வரணும், குறுப்பார்வையில் வரணும், சுக்கரன் கடகத்தில், சனி வக்கர நிவர்த்தி ஆகணும், காற்று ராசி மேகராசியில் சனி வக்கரகதியாகி சிம்ம வீட்டை பார்ப்பதால் இந்த பாதிப்புன்னு என்னுடைய கருத்து. ஸோ சனி வக்கர நிவர்த்தியும் சுக்கரன் சிம்மத்துக்கு வரும் பொழுதும் மழை பொழிவு ஏற்படும் என்னுடைய வேண்டுதல், பிரார்த்தனை, ஆசி. ஏன்னா கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும்னு ஒரு நல்ல ஒரு பழமொழியை சொன்ன கொங்கு மண்ணே செழிப்பில்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வாழக்கூடிய கொங்கு மண்ணை நினச்சி நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ அப்போ இவங்களுக்கு அந்த மாணிக்க கல் அவங்க போடுங்க அப்படின்னு சொல்லி, கூடல் மாணிக்க
சிவன் சன்னதியில் அந்த மாணிக்க கல்லை வச்சு பிரார்த்தனை செஞ்சு திருமணம் முடிகிற வரைக்கும் அந்த மாணிக்கக்கல் போட்டுக்கோங்க. திருமணம் முடித்த பிறகு அதை நீங்கள் எதாக்கா தானமாக கொடுத்துக்கலாம், இல்லை போட விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். கல் சேதாரம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள்னாச்சு. ஏன்னா அது பின்னமடையக்கூடிய நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், அது பின்னமடையக்கூடிய நட்சத்திரம். ஸோ அப்போ அந்த கோயிலுக்கு சொல்லி அவரும் பண்ணி இந்த கல்லை இன்றைக்கு வரைக்கும் அணிஞ்சிருக்கிறாரு. ஸோ அந்த கூடல் மாணிக்க சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால் அவருக்கு சுபமான நிகழ்வு நடந்தது, அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.